ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஹரிதா அகைன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதை பற்றி தான் பேச போகிறோம். அதான் வாய்ஸ். ஓகேங்களா? இப்போ வாய்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது குரல். ஒவ்வொருத்தவங்களுடைய குரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த குரல் தான் வந்து வாய்ஸ். இந்த குரலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓக்கல் கார்ட். அதாவது இந்த இடத்துல நம்ம குரல் வலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே ஒரு வி ஷேப்பில் ஒரு பாட் இருக்கும், அதுதான் வந்து ஓக்கல் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் வாய்ஸுக்கு. வாய்ஸை ஏன் இப்போ நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தவங்களுடைய வாய்ஸுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு சிங்கர் அவங்க சூப்பராக பாடுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வா அவங்க வாய்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, மெஸ்மரைசிங்காக இருக்குல்ல அப்படி சொல்கிறோம். இதே இன்னொருத்தவங்களோட வாய்ஸ் குறை குறை அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்கள் வாய்ஸ் பாரு கேட்குறக்கே நல்லா இல்லை, குறை குறன் அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோம். ஸோ வாய்ஸ் வந்து ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்காகவே மாறிடுது இல்லைங்களா? இப்போ வாய்ஸ் வந்து எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரொஃபஷன் ஃபஸ்ட் வந்து ப்ரொஃபஷன், அதாவது டீச்சர்ஸ், சிங்கர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஸ்பீச் தெரபிஸ்ட், இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து ரெகுலராக வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதனால வந்து அவங்களோட வாய்ஸோட குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். அப்புறம் ஸ்மோக்கிங், ஸ்மோக் பண்ணுறதுனால கட்டாயம் வந்து வாய்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ நமக்கே தெரியாமல் நம்மளோட வாய்ஸை வந்து நம்ம எப்படி அஃபெக்ட் பண்ணுறோம், அதாவது வோக்கல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வாய்ஸ் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எப்படி பண்ணுறோம்? ஒன்று வந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்காமல் நம்ம தொண்டையை வந்து வறண்டு போக வைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு க்ரௌடடான இருக்க இடத்துல சத்தமாக கத்தி பேசணும் அவங்களுக்கு, அப்போ தான் கேட்கும்னு நம்ம சத்தம் போட்டு பேசுகிறோம் இல்லைங்களா, அது வந்து வாய்ஸை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் குசு குசுன்னு பேசுகிறது, ஒரு சீக்ரெட் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குசு குசுன்னு பேசுகிறோம் இல்லை, விஸ்பர் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து வாய்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸ்க்ரீம் பண்ணுறது ரொம்ப, ஒரு சிலர்லாம் கோவம் வந்து அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீம் பண்ணுறது இதெல்லாமே வந்து நமக்கே தெரியாமல் நம்மளோட வாய்ஸை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. நம்மளோட வாய்ஸை நம்ம எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல தண்ணி குடிங்க, தொண்டையை வறண்டு போக விடாமல் நல்லா தண்ணி குடிங்க, குசு குசுன்னு பேசாதீங்க, ரொம்ப சத்தம் போட்டு பேசாமல் இப்போ யார் தூரமாக இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசணும்னா பக்கத்தில் போய் நின்று பேசுங்க, இல்லைனா இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, கால் பண்ணி கூட பேசுங்க, ரொம்ப சத்தம் போட்டு பேசாதீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கலாம். ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட வாய்ஸை நம்மளே வந்து டேக் கேர் பண்ண முடியும். இப்போ நான் வந்து எப்போ என்னோடய வாய்ஸ்க்காக நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கிட்டே போகணும், எனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வாய்ஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நமக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஒன்று இஎன்டி டாக்டர்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட், இவங்க தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வாய்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இருக்கு. சில பேர் இப்போ கண்டினியூஸாக வந்து வாய்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து வோக்கல் நாடியோன்னு சொல்லுவாங்க, பாலிப்புன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான டிஸார்டர்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா வோக்கல் கார்டு வந்து பேரலிசிஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம இஎன்டி கிட்ட போகும்போது அவங்க எண்டோஸ்கோப் மூலியமாக டயக்னோஸ் பண்ணுவாங்க. தெரப்பி மூலியமே வந்து இதை ரெடியூஸ் பண்ணிடலாம், வாய்ஸை நார்மல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க தெரப்பிஸ்ட், ஸ்பீச் தெரப்பிஸ்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை இதுக்கு சர்ஜரியும் தேவை, மெடிக்கேஷன்ஸும் தேவை அப்படின்னா அதுவும் பண்ணிவிட்டு ஸ்பீச் தெரப்பி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போது உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கோ வந்து வாய்ஸில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஒரு இஎன்டியை போய் பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சீக்கிரமாகவே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாய்ஸை வந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா வாய்ஸ் வந்து ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டியாகவே மாறியிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களை ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.